லியோன்னு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து தளபதி லியோ மாதிரியே இருக்கார் ஹேர் ஸ்டைல்லாம் அப்படின்ட்டு. விஜய்க்கான மாஸ் வந்து நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போகுது. வந்து இந்த படம் தளபதி 67 அறிவிக்கப்பட்டதிலிருந்து படன் மீதும் விஜய் மீதும் ஒரு பெரிய ஐப்பு உண்டாகிட்டே இருக்குது. அது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. கதையை வந்து இன்னும் ரிவீல் பண்ணல. வந்து ஸ்டியா பலன்ஸ்னு ஒரு பக்கம் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இயக்குனருக்கு என்னன்னு அவருக்கு தான் தெரியும். வந்து இன்னொரு பக்கம் வந்து அர்ஜுன் வந்து ஷூட்டிங்கே வந்து ஒரு 10 முடிச்சுட்டு சைலண்டாக கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்து சஞ்சய் தத் வந்த பிறகு அந்த படம் இன்னும் பெரிய படமாக இருக்குது. இந்த KGF 2 பிறகு வந்து சஞ்சய் தத் மீதான ஒரு கவனம் பெரியதாச்சு. அவருக்கு கிடைத்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமாயிட்டாரு. எல்லாம் வந்து விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோவுக்காக தான் வந்து திரைப்படத்துக்கு விஜயும் தாண்டி லோகேஷ் கனகராஜ் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, இன்னைக்கு வந்து இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்ல வந்து லோகேஷும் ஒருத்தர். எனக்கு படம் பண்ணி கொடுங்க, உனக்கு படம் பண்ணிக்கணும். வெளி மாநிலங்கள்ல இருந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டாரும் வந்து இவருக்காக வெயிட்டிங். வந்து ராம் சரண் ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க சல்மான் கான் வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறேன் அப்படி வந்து அவரை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பிச்சு பிடுங்குற அளவுக்கு இருக்காங்க. திரும்பவும் வந்து அட்லி கூட ஒரு படம் பண்ணிட்டு விஜயே வந்து மறுபடியும் லோகேஷ் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தோட காப்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதுதான் அவர் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதை முழுக்க எடுக்க போறாரா, அதுல இருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதிலிருந்து ஒரு நாட்டை எடுக்க போறாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உலக சினிமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100,000 படம் அதுல இருக்குது. பழி வாங்குற கதை தான் வந்து, வேற ஒண்ணுமே கிடையாது. விஜயும் தாண்டி லோகேஷ் கான படம் தான் இது. வந்து ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா ஜேர்னலிஸ்ட் செய்யார் பாலு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? இப்போ கரண்ட் டாப்பிக்காக லியோ தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் கெட்ட போய் பார்க்க வேற லெவலில் இருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது கரண்ட் டாப்பிக்கும் கிடையாது, அக்டோபர் 19 அதை தாண்டியும் வந்து லியோவை தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பரபரப்பு வந்து படப்பிடிப்பு குழுவே வந்து அப்டேட்டாக அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சஞ்சய் தத் வந்து மீட் பண்ண அந்த கெட்டப்பை தான் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. லியோன்னு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்கள் தளபதி லியோ மாதிரியே இருக்கார் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அப்படின்ட்டு. விஜய்க்கான மாஸ் வந்து நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போகுது. வந்து இந்த படம் தளபதி 67 அறிவிக்கப்பட்டதிலிருந்து படன் மீதும் விஜய் மீதும் ஒரு பெரிய ஐப்பு உண்டாகிட்டே இருக்குது. அது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. அது வந்து படப்பிடிப்பு குழு அல்லதான் அந்த படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜே வந்து திட்டமிட்டு அருமையாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவை தான் அது வந்து. ஏன்னா சும்மானா வச்சுக்கிட்டு நான் வந்து அப்டேட் கொடுக்க மாட்டேன் சொல்கிறது மிகப்பெரிய தவறு. வந்து படத்தில் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது, அதில் என்னென்ன சம்பவங்கள் இருக்குது அவங்க கதையை வந்து இன்னும் ரிவீல் பண்ணல. வந்து சொல்கிறாங்க ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்னு ஒரு பக்கம் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இயக்குனருக்கு என்னன்னு அவருக்கு தான் தெரியும். வந்து அதை தாண்டிய சம்பவங்கள்லாம் வந்து பாருங்கள், அந்த படத்தை பேசும் பொருளாகிறாங்க. அது ஒரு பெரிய டெக்னிக்கு. இன்றைக்கி அதுதான் தேவைப்படுது. ஏன்னா வந்து ஒரு பெரிய படம் ஒரு பெரிய வியாபாரத்தை நோக்கி அந்த படம் வந்து சென்றுக்கிட்டு இருக்குது. ஒரு காஷ்மீரில் ஒரு 500 பேர் உள்ள களத்தில் இறங்கி -12 degrees வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா அந்த படத்திற்கான ஐப்பு வந்து மிகச்சரியாக திரும்ப சொல்கிறத தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சஞ்சய் தத் உள்ளே வந்தது. சஞ்சய் தத் அப்படின்றபோது வந்து யார் இவர் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். வந்து சுனில் தத் அவருடைய தந்தை வந்து இயக்குனர் கம் ஆக்டர், அவங்க அம்மா நர்கீஸ், அவங்களும் நடிகை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த மதர் இந்தியா வந்து இன்றைக்கும் எவர் கிரீன் மூவி. இந்திய சினிமாவில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு படம் அது. இவர் சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்குது. ஒரு குண்டு வெடிப்பு வழக்கில் போயிட்டு திரும்ப வந்து பேக் டு பெவிலின்னு இதுவாகி அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போய் நிறைய படங்கள்லாம் குறைச்சிக்கிட்டு சஞ்சய் தத். குறிப்பாக தென்னிந்திய படங்கள் அதிகமாக பண்ணதில்லை. இந்த KGF 2 பிறகு வந்து சஞ்சய் தத் மீதான ஒரு கவனம் பெரியதாச்சு. அவருக்கு கிடைத்த வரவேற்பும் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமாயிட்டார். அவருக்கு என்னென்னா நம்மளாம் எப்படி சவுத் இந்தியன் மக்கள் நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. KGF 2 வந்து அதுக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சவொடனே தான் இந்த படம் லியோவில் விஜய் லோகேஷ் கனகராஜ் இதை தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட் படம்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே இறங்கிட்டார். ஏன்னா வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னே இந்த படப்பிடிப்புக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு இதெல்லாம் போட்டிருந்தார். அது என்னென்னா முழுக்க முழுக்க இந்த படத்தை தாண்டி அவருடைய கேரக்டர் மீது அவருக்கு வந்து ஒரு பெரிய
நம்பிக்கை வந்திருக்குது. அது ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. இந்த விஜய் கூட சந்தித்த அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைரலாகிருக்கு. ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல அது ஓட்டலா அல்லது வந்து செட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது செட்டு தான் உள்ளது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி, அப்புறம் ஐ லவ் யூ சாக்லேட், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் வந்து சஞ்சய் தத் வந்த பிறகு அந்த படம் இன்னும் பெரிய படமாக இருக்குது. ஸோ அப்டேட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படின்னா ஒரு படம் பூஜை போடும்போது ஏதாவது அப்டேட் வருவாங்க, அப்போ அந்த பூஜைப்போ அந்த படம் பற்றி டாக் இருக்கும். திரும்பி அந்த படம் ரிலீஸ்க்கு வர்றப்ப தான் அந்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இந்த லியோவை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு அப்டேட் வருது சார். போன வாட்டி மிஷ்கின் சொன்னார், இப்போ சஞ்சய் தத் வீடியோ, இப்படி வார வாரம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்க காரணம் என்ன சார்? அதுதான் என்னென்னா வந்து படம் வந்து ஒரு பேன் இண்டியா படம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை தாண்டி வந்து அந்த படத்தின் மீது பட்ஜெட்டுன்ற ஒரு விஷயம் மிஸ்கின் சொன்னது தான் வந்து எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருந்தார். வந்து அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, ஏடிஸு அவ்வளோ பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் லலித் வந்து ஒரு தொழிலாளி மாரி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் வந்து பெரும்பாலும் செட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அந்த காலத்தில் வந்து எப்பயாவது ஒரு சமயம் வருவாங்க. வந்தாங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து முதலாளி வந்துட்டார் அப்படின்னு எல்லோரும் எழுந்து நிற்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது காலப்போக்கில் மாறிடுச்சு. சில இயக்குனர்கள்லாம் வந்து சில நடிகர்லாம் வந்து ப்ரொடியூசர்லாம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரவே கூடாது, உங்கள் வேலை வந்து பணத்தை போட்டிங்களா அதோடு இருக்கணும், ஃபஸ்ட் காப்பி கையில் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கணுன்ற அளவுக்குலாம் மாறி இருந்தது. லலித் வந்து உள்ளே இறங்கிட்டார்னு அவர் வந்து அப்படியே வந்து அவர் இறங்கி வந்து கேட்ரிங் எல்லாருக்கும் பரிமாறுறாரு, இது பண்ணுறாரு அப்படின்னா படம் மீதான ஒரு லாபம் தான் வந்து. இவ்வளோ படம் அறிவிக்கும் போதே இவ்வளோ தொகை நம்ம கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு உற்சாகம் வந்துடும் இல்லைங்களா. அது -12 -40 உள்ளே இறங்கி வேலை செய்வோம் நம்ம அப்படின்ட்டு இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து இதே வந்து ஒரு யார் யோகி பாபு படத்துக்கோ அல்லது வந்து இவர் குள்ளமணி படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ண சொன்னால் பண்ணுவாருங்களா, படமே எடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். எல்லாம் வந்து விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோவுக்காக தான் வந்து படம். அதை தாண்டி லோகேஷ் நான் தொடர்ச்சியாக வெற்றி படங்கள், அந்த வெற்றியில் இந்த படம் வந்து பெரிய மகுடம் வச்ச மாதிரியான ஒரு விஷயமாக வந்து உள்ளே வந்துருச்சு. இந்த எல்சியுன்ற மேட்ரு வந்து இன்னும் வந்து அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அது இருக்குமா இருக்காதா, கமல் உள்ளே வருவாரா வரமாட்டாரே, யார் வரப்போகிறாங்கன்ற ஒரு விஷயம், அதுதான் வந்து இந்த படத்தின் மீது கொண்டாட்டம். அடுத்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லியோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் சார். ஸோ ஒரு நாள்லேயே 500,000 ரூபாய் செலவு பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து தடபுடலாக இருக்குது, அந்த எக்ஸ்பெஷலி ஃபுட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து ஏதாவது தகவல் கேள்விப்பட்டீங்களா சார்? இல்லை, அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய படம் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது அந்த படத்திற்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் ஆர்வமாக, இப்போ லைட் மேன் எடுத்துங்க, மற்ற ஆட்கள் வச்சுங்க, செட் அசிஸ்டண்ட்டு, மேக்கப் மேன் அசிஸ்டண்ட்டு, இப்படி பல பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய படங்களுக்கு சம்பளத்தை தாண்டி அதிகமாக என்னத்துக்கு போவாங்கன்னா வந்து சாப்பாடு, ஃபுட்டு. அதுக்காக இவங்க சாப்பாடு இல்லாமலாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு தரமான சாப்பாடை குறிப்பாக என்னென்னா 3 வேளையும் நான்வெஜ் போடுவாங்க. அதனால் வந்து இது வந்து இது அந்த காலத்துலேருந்தே வந்து இருக்குது. வந்து குறிப்பாக வந்து ரஜினி படங்கள், கமல் படங்கள் மாதிரியான படங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பேர் நீ நான் வந்து போட்டி போட்டுன்னு வந்து வேலை செய்வாங்க, எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு. காரணம் அதுதான் வந்து இந்த படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து -12 டிகிரியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா 24 ஹவர்ஸும் வந்து ஃபுட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. வள்ளலாடுற அணையா அடுப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கான் வந்து. யார் என்ன வேணுமோ எடுத்து, குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஊர்பனை பரப்பனை இத்தனை இதுவும் வந்து ரெடியாக இருக்குது. வெஜ்ஜும் ஒரு பக்கம் இருக்குது, எது வேணுமோ அவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க சாப்பிடுங்க அப்படின்னு. சாப்பாடு தான் முக்கியம், அதுதான் வந்து போதும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து காசு பணத்தை தாண்டிய ஒரு விஷயம் வந்து. அதனால் வந்து ஒரு உற்சாகத்தில் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா வந்து அந்த லோகேஷ்க்கும் பிரியாணிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்ட்டு வந்து. அவர் வந்து மாநகரத்துலேருந்து கைதியிலேருந்து அப்புறம் வந்து மாஸ்டர்லேருந்து விக்ரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியாணி சென்டிமெண்ட்டை உள்ளே கொண்டு வர்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளும் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குதான். பிரியாணின்னு இல்லை, மற்றதெல்லாம் கூட என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு குறிப்பாக அதுதான் சொல்கிறது நம்ம வந்து. ஏன்னா ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய இயக்குனர், அவர் பேரை சொல்ல இயக்குனர் கம் நடிகரை வந்து அவர் படம் எடுத்து ரொம்ப நொந்து போயிட்டு அவருடைய சாப்பாடெலாம் கேட்ரிங்கில் பிரமாதமாக இருக்கும். அவருக்கு வந்து பட்ஜெட் அவ்வளோ இறுக்கி போய் கடனாகி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது காலையில் வந்து வெறும் இட்லி மட்டும் போட்டிருக்காரு, இட்லி சா இது. மத்தியானம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுற அளவு கூட இல்லாமல் அந்த இட்லியை வந்து புட்டு போட்டு உப்புமாவாக பண்ணி அதை கொடுத்துட்டு ஈவினிங் வந்து செட்டுக்குள்ளேயே வரலையா, ஈவினிங் எல்லோரும் முன்னாடியும் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய ஷூட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியும், என்னுடைய சாப்பாடு எப்படி இருந்தது, என் நிலமை அது மாதிரி ஆகிடுச்சுன்னு எல்லோரும் வந்து அதெல்லாம் ஒன்றும் தப்பாக. நீங்கள் வந்து சாப்பாடே வந்து ஒரு பழைய சாதம் கொடுத்துருந்தா கூட நாங்கள் மனசார சாப்பிட்ருப்போம் சார், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுதான் காரணம். வந்து சில ப்ரொடியூசர் வந்து கஞ்சித்தனம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நான் உழைப்பாளிக்கு வந்து ஒரு சரியான அளவில் வந்து நம்ம வந்து அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா
எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 மணி நேரம் கூட உழைப்பாங்க அப்படின்னு தான் வந்து ஒரு விஷயம் வந்து அதை லியோ படப்பிடிப்பு குழுவில் வந்து மிக சரியாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த லியோ படத்தில் நெக்ஸ்ட் விஜய் அவர்களோட ஹேர் ஸ்டைல் சார். ஸோ விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே இப்படி இருக்காரு, அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ லான்ச்லலாம் அவர் ட்ரெஸ்ஸிங்கை பற்றிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து இந்த லியோவோட கெட்டப் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு கேங்ஸ்டர்னு சொல்லிட்டாங்க, ஸோ அந்த கெட்டப் எப்படி இருக்குது? அது ஆளாளுக்கு அவருடைய ரசிகர்கள்லாம் ஒவ்வொரு அதாவது லியோன்னு சிங்கம் வந்து இந்த பிடரியை வந்து எப்படி இது பண்ணிட்டுருங்களா அந்த மாதிரி இருக்குன்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் தான் வந்து அந்த ஹேர் ஸ்டைலை வந்து லோகேஷ் மாற்றினார். மாற்றி ரொம்ப ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஒரு காலேஜ் லெக்சரர் தண்ணி அடிக்கிறவராக இருக்கிற ஒருத்தரை எப்போவுமே தூங்கிட்டு இருப்பார் அப்படின் பொழுது அந்த தலையெல்லாம் எப்படி கலைஞ்சிருக்குமோ அதையே ஒரு ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தார். இதுக்கே நம்ம ஆரம்பத்தில் கூட நம்ம சேனலில் கூட பேசியிருக்கிறோம். நம்ம ஒரு 35 கெட்டப் இந்த ஹேர் ஸ்டைலை வந்து ரெடி பண்ணி அதை ஒன்று ஃபைனல் பண்ணி, இது சார் இது வந்து அடுத்தடுத்து உங்கள் படத்துக்கு வந்து இந்த பர்மனண்ட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள் அப்படின்னு லோகேஷ் சொன்னதாக ஒரு தகவல். இதை தான் இப்போ வந்து அந்த ஹேர் ஸ்டைலில் தான் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் வித்தியாசமாக தான் இருக்குது. அதையும் அந்த டேஸ்ட் உள்ளவர் தான் வந்து விஜய் வந்து ஓகே பண்ணக்கூடிய ரொம்ப வித்தியாசமான முயற்சிகள்லாம் எதுவும் பண்ண மாட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எது கமர்ஷியலாக தேவையோ எது தன்னுடைய ரசிகர்களுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடியவர் வந்து அதுதான் அது. இந்த லியோ படத்தில் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹீரோயின் சார். ஸோ ஹீரோயின் த்ரிஷா அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அவங்களோட அப்டேட் நம்ம எதுவும் பெருசாக பார்க்க முடியல. எல்லாமே வில்லனாகவே இருக்காங்க. ஏன்னா மிஷ்கின், ஜிவிஎம் அண்ட் இப்போ சஞ்சய் தத் அப்படின்னு ஒரு பக்கம் ஃபுல்லாக வில்லனாக இருக்காங்களே சார். எப்போ இந்த ஹீரோயின் போர்ஷனுக்குலாம் வரப்போகிறாங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஸ்டாரோடைய படங்களில் வந்து ஹீரோயினுக்கு பெரும்பாலும் வந்து வேலை இருக்காது வந்து. ஆனால் இது வந்து ஒரு சமயம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் கதை அப்படின்னு இருந்தால் அது இன்ஸ்பயர் ஆகி இருந்தால் அந்த கதையை எடுக்கும்போது ஹீரோ கூடயே வந்து ஹீரோயின் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. கணவனும் மனைவியும் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும். அதை வந்து ரிவீல் பண்ணாமல் ஒரு சமயம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களான்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி த்ரிஷாவுடைய எந்த இதுவும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணல. வந்து முழுக்க ஒரு பெரும்பான்மையான ஆக்ஷன் படத்தினால தொடர்ச்சியாக அந்த மாதிரியான ஆக்ஷன் யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக களத்தில் இறங்க போகிறாங்களோ ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னும் மன்சூர் அலிகானை பற்றி எதுவுமே வரல. வந்து அவருடைய போர்ஷனே வந்து இதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து அர்ஜுன் வந்து ஷூட்டிங்கே வந்து ஒரு 10 நாள் முடிச்சுட்டு சைலண்ட்டாக கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்து இது தவிர பார்த்திங்கன்னா சஞ்சய் தத், அர்ஜுன், மன்சூர் அலிகான் 3 பேரும் ஒரே காம்பினேஷனில் இருக்காங்க. பேசுன்னு லியோவை பற்றி ஒவ்வொரு இதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பரபரப்பான ஒரு விஷயமாகுது. அக்டோபர் மாதம் எங்கே இருக்குது, இப்போவே அந்த படத்துக்கான ஐப்பை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான டெக்னிக். விஜய் ரசிகர்கள் ஆக்சுவலி அந்த அளவு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ த்ரிஷா அவர்கள் வந்துட்டு ரொமான்டிக் சீனில் இருப்பாங்களான்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது சார். ஏன்னா லோகேஷ் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் சீன்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் த்ரிஷா இந்த பேரை எதிர்பார்க்கும் போது நம்ம ரொமான்ஸை எதிர்பார்க்க முடியுமா? விஜய் விட அதிகமாக வருத்தப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க உங்களுக்கு. சரி, ஏன்னா விஜய் த்ரிஷா பேர் வந்து அவ்வளோ வருஷமாக பார்க்குற பேர் சார். கண்டிப்பாக இருக்கும். 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி போடுன்ற சாங் தான் இன்றைக்கும் நம்பர் 1 இருக்கு வந்து. அதனால் இப்படியும் வந்து இதில் வந்து அப்படியும் ஒரு சாங் இருக்கலாம் மேபி, அது மாதிரின்னு இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதை தாண்டி இந்த கதைக்களம் எப்படி முடிவு பண்ணுறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஒரு முழுக்க ஆக்ஷன் படமா, சென்டிமெண்ட் படமா, இல்லை இது வந்து லவ் மூட் உள்ள படமா அப்படின் போது அந்த ரொமான்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து லோகேஷ் வந்து கதையோடு பயணிக்கக்கூடிய ஒரு வந்து இடைச்சொருகளாக வந்து இதெல்லாம் கொண்டு வந்து எந்த இதுலையும் சேர்க்க மாட்டார் அவர். அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா த்ரிஷா வந்து ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொமான்ஸ்லாம் தாண்டி ஒரு மெச்சூர்டான ஒரு நடிகை ஆகிட்டாங்க. அவங்க வந்து இந்த குந்தவை கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து எனக்கு தோணுது வந்து விஜய்க்கு இணையாக ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் இந்த படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தோட காப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நம்ம சொன்னோமே ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வந்து இதுன்னு. அதுதான் அவர் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அதை முழுக்க எடுக்க போகிறாரா, அதுலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதிலேருந்து ஒரு நாட் எடுக்க போகிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100,000 படம் அதில் இருக்குது. பழி வாங்குற கதை தான் வந்து, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தமிழில் எடுத்துக்கிட்டாலே பாட்சா, நிறைய படங்கள். ஊருக்கு வெளியே வந்து ஒருத்தன் சாதாரணமாக இருப்பான், அவனை சீன் நம்பருக்கு பார்த்தா அவன் பெரிய டானாக இருப்பான், அவ்வளோ தான் ஒன்லைன். இது வந்து எவ்வளோ படம் வந்துருச்சு வந்து. அதை தாண்டி லோகேஷோட மேஜிக்னு ஒன்று இருக்குது. அந்த மேஜிக் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு முழுக்க அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இந்த நாட்டு மட்டும் எடுத்து வேறு கரண்ட்டாக இருக்கிற சம்பவங்கள், அவரோட ஃபேவரட்டான அந்த போதை பொருள் விஷயங்கள், போதைப் பொருளுக்கு எதிரான
சம்பவங்கள் இதெல்லாம் வந்து படத்தில் வந்து டிகோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. விஜய் திரைப்படம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு விஜயும் தாண்டி லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், இன்றைக்கி வந்து இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் வந்து லோகேஷும் ஒருத்தர், விரல் வெட்டி என்னக்கூடிய ஒரு டாப் ஃபைவ்னு வச்சுங்க, அதில் இவரும் ஒருத்தர் வந்து அதில் ஒன்று ரெண்டில் கூட வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து. ஏன்னா அவ்வளோ வாண்டட் இவருக்கு வந்து, எனக்கு படம் பண்ணி கொடுங்க, உனக்கு படம் பண்ணிக்கணும்னு வெளி மாநிலங்கள்லேருந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டாரும் வந்து இவருக்காக வெயிட்டிங் வந்து, குறிப்பாக ராம் சரண் ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கே சல்மான் கான் வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறேன் வாங்கன்னு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து மறுபடியும் லோகேஷ் உள்ளே வந்து விக்ரம் த்ரீயை வந்து ஆரம்பித்து அதை வச்சா ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா விக்ரம் டூவோடைய அந்த வெற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் லைன் அப்பில் அத்தனை படங்களும் வந்திருக்குது. ஏன்னா சினிமாவில் சம்பாதித்த, சினிமாவில் முதலீடு செய்யக்கூடிய ஒரே நபர் வந்து கமலஹாசன் தான். இப்படி இது ஒரு பக்கம் வந்து கைதி டூவாக இருக்குமான்ட்டு வந்து ட்ரீம்ஸ் வாரியர் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து அவரை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பிச்சு பிடுங்குற அளவுக்கு இருக்காங்க. திரும்பவும் வந்து அட்லி கூட ஒரு படம் பண்ணிவிட்டு விஜயே வந்து மறுபடியும் லோகேஷ் கூட சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு லைம் லைட்டில் வரிசையாக எல்லா படம் இட்டுன்னு போது அந்த இயக்குனருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயும் தாண்டி லோகேஷ்கான படம் தான் இது வந்து. இவ்வளோ தகவல்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.